காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இருக்கிறதுல ரொம்ப குட்டியான நாடு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாங்கிற ஒரு நாடு தான். ஸோ இந்த நாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த நாட்டை பற்றின நிறைய தகவல்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த நாடு வந்து மலேசியாங்கிற நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேஜஸ் நகர்லேருந்து 400 மைல் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி கெவின் பார்க் என்பவர், வயசு வந்து பார்த்தீங்கன்னா 57. இதனுடைய நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 ஏக்கர் இருக்குது, வெறும் 11 பில்டிங் மட்டுமே தான் இந்த நாட்டில் இருக்குது. ஸோ இந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு விசா தேவையில்லை, ஆனால் பாஸ்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பேங்க் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஜெயில் கூட இருக்குது. அதனால் இந்த நாட்டுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் போயாகணும். ஸோ கஸ்டம்ஸ் ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன், வெங்காயம், கீரை, இந்த மூணுமே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸ்மோக் நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து செப்பரேட்டாக பார் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து போதை மருந்துக்கு வந்து இங்கே அனுமதி இல்லை. இந்த நாடு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கெவின் பார்க் என்பவர் பார்த்தீங்கன்னா 1977 வந்து அவர் பார்த்த ஒரு படத்தினுடைய வந்து அஃபெக்ட்னால் வந்து 1990 வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவுடைய நெவாடா மாகாணத்தில் வந்து சொந்தமாக இந்த 13 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஸோ தனி தேசத்துக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ என்னதான் நீங்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்பட்டாலும் ஜனாதிபதியுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆக முடியாது. இந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தேசிய கீதமும் தேசிய கொடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அதாவது கெவின் பார்க், ஸோ இவர் வந்து அதுக்கடுத்து யார் வந்து ஜனாதிபதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவி, இவருக்கு பார்த்தீங்கன்னா 16 வயசு கம்மி, அதாவது 41 வயசு ஆயிருக்கு. ஸோ அவர் தான் வந்து இந்த நாட்டோட ஜனாதிபதி, அதாவது கெவின் பார்க்குக்கு அடுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் வந்து குடியேறதுக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பேர் வந்து இவருக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனால் கெவின் பார்க் வந்து அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ரத்த சம்பந்தமான மலேசிய மக்கள் மட்டுமே தான் வந்து இந்த நாட்டில் குடியிருக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு குடியிருக்க பிடிக்கிற அப்படின்னா அவங்க வேணால் அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பாருங்கள், 33 மக்களை மட்டுமே கொண்டு ஒரு ஜனாதிபதியாக வந்து உலகத்திலேயே வந்து ஒரு நாட்டையே வந்து ஆண்டுட்ருக்காரு. ஸோ ரொம்ப கிரேசியாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மலேசிய ஜனாதிபதிக்கு வந்து பராக் ஒபாமா வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது வந்து இயரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக வந்து வாழ்த்து அனுப்பிச்சுட்டு இருந்தாராமா. பட் ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு யாருமே வந்து அவரை கண்டுக்கவும் கிடையாது, எந்த ஒரு விசேஷம் அனுப்புதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கெவின் பார்க் வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்கில் இருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த நாட்டை பற்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த நாட்டை பற்றின நிறைய வந்து சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது கிடச்சிதுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அதை பற்றி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.